நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்து கடவை கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது ஒரு கப்பல் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு. மேல் பார்ட்னருக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு, ஃபீமேல் பார்ட்னருக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே நார்மல்னு வந்திருக்கு. அவங்க 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ஆல்டர்னேட்டே இன்டர்கோர்ஸில் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அதை நாங்கள் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி வந்து எத்தனை சதவீதம் கப்பலை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 10-30% ஆஃப் த கப்பலுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனை இருக்கலாம். நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டோம்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இந்த சமயத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டில் நமக்கு வந்து டயக்னோசிஸ் தெரியல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அவங்களுக்கு காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ என்னென்ன டெஸ்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்ற முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அ ஃபீமேல் பார்ட்னர் கண்டிப்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அல்ட்ராசவுண்டில் வந்து யூட்ரஸ் எப்படி இருக்குது, கட்டிகள் ஏதாவது இருக்கா, உள்ள இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா இருக்கா, அட்னிக்ஸால் ஏதாவது லீஷன்ஸ் இருக்கா, அதாவது ஓவரி டியூப்ஸ் இதெல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து உங்களோட ஓவுலேஷன் நார்மலாக நடக்குதா, மாதம் மாதம் முட்டை கரெக்டாக வெளியேறுதான்னு பார்க்கறதுக்கு ஃபாலிகுலர் மானிட்டரிங் நம்ம பண்ணியிருக்கணும். அடுத்தது டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்கா, ஏன்னா ஃபெலோபியன் டியூப்ல அடைப்பு இருந்தால் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ண முடியாது. ஸோ அதில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு HSG ஹிஸ்டோசால்பிங்கோகிராம்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரே பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபார் த மேல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ், ஒரு பேசிக்கான செமன் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த செமன் அனாலிசிஸில் வந்து அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்கு, மார்ஃபாலஜி அதாவது ஷேப் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் நார்மலாக இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நார்மல்னு வந்துருச்சு பட் அவங்க வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம். ஸோ டீப்பாக என்னெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டோம்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் நம்மளால் வந்து ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, அப்போ அவங்களுக்கு டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு சில சமயம் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி பண்ணுவோம். அது கூட சம்டைம்ஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் லைக் தைராய்டு ப்ராப்ளம், அதுக்கான டெஸ்ட்டும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது கூட சம்டைம்ஸ் டயபெட்டிஸ் இருக்கலாம், அதுக்கான டெஸ்ட்டும் அவங்க இது வரைக்கும் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டெஸ்ட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அடுத்தது வந்து சிலருக்கு வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி ஆர் க்ளூட்டன் ப்ராப்ளம் இருக்கலாம், அதை க்ளூட்டன் சாப்பிட்டா ஒத்துக்காமல் இருக்கலாம், லைக் சீலியாக் டிசீஸ்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் இன்ஃபர்டிலிட்டி வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி வரலாம் அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் வந்து இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க, அதனால வந்து எனக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ், க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி, சீலியாக் டிசீஸ், தைராய்டு, டயபெட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தவிர வேறு என்ன காரணங்கள்னால அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோட குவாலிட்டி புவராக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். நம்ம ஏஎம்ஹெச் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், இது எக்கோட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, அதாவது ஒவ்வேரியன் ரிசர்வ் எவ்வளோ எக்ஸ் இருக்குன்றதை வச்சு நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ண முடியும். பட் குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்றத நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து எண்டோமெட்ரியல் லைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சில சமயம் எண்டோமெட்ரியல் லெவலில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், ஸோ எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டியில் ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது அந்த கரு வந்து ஃபார்ம் ஆகிட்டாலும் அது போய் வந்து அந்த கர்ப்பப்பையோட உள்பகுதியான எண்டோமெட்ரியமில் பதிஞ்சு வளரணும். ஸோ பதிஞ்சு வளர்கிறதுக்கு உரிய நிலைமையில் அந்த எண்டோமெட்ரியம் இல்லை அப்படின்னா, ரிசப்டிவாக இல்லை அப்படின்னா, அதனால கூட அவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏற்படலாம். அதுபோல் அடுத்தது வந்து ஸ்பெர்மில் பண்ண வேண்டிய ஸ்பெஷலைஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செமன் அனாலிசிஸில் ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து இவங்களுக்கு வந்து ஃப்ராக்மெண்டட் டிஎன்ஏ நிறையா இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது, இல்லைனா ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ்க்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரலாம். சரி, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு முடிவு பண்ணியாச்சு டாக்டர், எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, அப்போ எங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொன்ன பேஷண்ட்ஸில் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கூட கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஹேவ் ஹோப். அது மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னா, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் வந்து ஓவுலேஷன் இண்டக்ஷன், IUI, IVF போன்ற ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம செய்ய வேண்டி வரலாம். அப்படி செய்யும் பொழுது நல்ல சக்ஸஸும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோப்பை வந்து லூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கீப் ட்ரை. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்பெஷலைஸ்ட் டெஸ்ட்டு, டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பாருங்கள், ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் போன்ற விஷயங்களையும் பாருங்கள்.
இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு மோஸ்ட் காமன் காஸாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, தூக்கமின்மை அதிகமாக இருக்குது, நம்மளோட டயட் வந்து நம்ம சரியாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட டயட் வந்து ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுபோல் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக 7 to 8 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறவங்களாக இருந்தால் உங்களோட ஷிஃப்ட்டை வந்து மாற்ற முடியுமான்னு பாருங்கள். பகல் நேரத்தில் டியூட்டி பண்ணிவிட்டு நைட் நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்டிலிட்டி சான்சஸ் ரொம்பவே அதிகமாகும். அதுபோல் வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் இல்லை மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்க வேண்டியது அவசியம். அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், அது எக்ஸசைஸ். ஸோ யூ ஷுட் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 5 times இன் அ வீக், அட்லீஸ்ட் ஃபார் 45 minutes பர் டே. இதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ எனி ஃபர்தர் குவஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற வரைக்கும் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.